நேற்று பாரதிய ஜனதா கட்சி நடத்திய அனைத்துமே காவல்துறை அனுமதி பெற்றுத்தான் ஒரு ஒரு செங்கலும் வச்சோம். பேனரை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு நீதிமன்றத்துடைய ஆர்டர் இருக்கு, சென்ட்ரல் மீடியில் வைக்கக்கூடாது, கம்பு வச்சு வைக்கக்கூடாது, பேனரை பேஸ்ட் பண்ணலாம், திரும்ப எடுத்துக்கணும், யார் நிற்கிறாங்களோ அவர்களுக்கு பின்னாடி தான் பேனர் நிற்கணும்னு காவல்துறை அனுமதி போட்டு கண்டிஷன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வயலேட் பண்ணிக்கமான்னு சொல்லுங்க. ஆனால் திமுக பிரதர் என் கூட வாங்க, திமுக டெய்லி வயலேட் பண்ணுறத ஸ்டாலின் சார் வீட்டுக்கு வெளியே போய் பார்க்கலாம், வீட்டு வாசலில். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்க. இவ்வளவு தூரம் லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஆயிரம் அண்ணே உங்க 200 ரூபா வந்துருண்ணே, உங்க 200 ரூபா வந்துடும் இன்னைக்கு, கவலைப்படாதீங்க. லட்சக்கணக்கான 400 ரூபாயை கொடுத்துடலாண்ணே, விடுங்கண்ணே, 600 ரூபாயை கொடுத்துடலாண்ணே, சரி 1000 ரூபா கொடுத்துடலாம், விடுங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்தோம், நான் உங்களுக்கு மரியாதையா பேசுவேன், நீங்க சரி 1500 ரூபா வாங்கிக்கிங்க, விடுங்க. இன்னைக்கு அறிவாலயம் 1500 ரூபா கொடுத்துருவாங்க, விடுங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பேனரை வயலேட் பண்ணிருக்கமான்னு நீங்க காட்டுங்க. வீடியோ எடுத்துட்டு வாங்க, கீழே வாங்க, போலீஸ்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க போய் கொடுங்க. நீங்க பேசுறீங்கல்ல, நீங்க பொய்யான ஒரு விஷயத்தை சொல்றீங்க. அதானே சொல்றேன் அண்ணே, 2000 ரூபா வாங்கிக்கங்கண்ணே, அண்ணே 2000 ரூபா வாங்கிக்கங்க, ஒரே போலியா முடிச்சுக்கலாம். நீங்க நல்லா பேசிட்டீங்க அண்ணா, 3 நிமிஷம் பேசுனீங்க, சந்தோஷமா இருப்பாங்க அறிவாலயத்துல, 2000 ரூபா வாங்கிக்கங்க. அதனால நீங்க ஆமா மரியாதையா பேசுனா மரியாதை 3 மடங்காக வரும். ஒரு கட்சியின் சார்பா இவ்வளவு நேரம் பேசுனீங்க, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மரியாதை குறைவாக பேசியிருக்கின்றேனா? 1 மணி நேரம் பிரஸ் மீட் பேசியிருக்கோம், யாரையாவது தவறா பேசியிருக்கனா? ஏன்னா எனக்கு தர்மம் இருக்கு, என் கட்சியை பத்தி அவதூறு சொன்னா திருப்பி அடிப்பேன், அது என் தர்மம். என் கட்சியை பத்தி தவறா சொன்னா திரும்பி அடிப்பேன், அது என் தர்மம். இந்த சேருக்கு நான் செய்யற கடமை, ஆனா கையில தட்டாதீங்கண்ணா, அது என் கடமை. நீங்க சொன்னா நான் சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு போய் சொல்லுங்க. 1 மணி நேரம் பேசணும், எங்க தவறு பண்ண? 1 மணி நேரம் யாராச்சும் மரியாதை குறைவா பேசணும்? நீங்க வார்த்தைக்கு சண்டை போடணும். அவ்வளவு தூரம் நடந்தது, லட்சக்கணக்கான தோரணங்கள் இருந்துச்சு, அவ்வளவு விஷயங்கள் இருந்துச்சு, பேனர் எப்படி வச்சோங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை தாண்டி இங்க ஏதோ ஒரு பேனர் சாஞ்சிருச்சு, இங்க ஒரு பேனர் உள்ள வந்துச்சு சொன்னீங்கன்னா காவல்துறையிட்ட போய் கொடுங்க. நண்பர் கேட்டது அனுமதியே வாங்கலீங்கிறீங்க, காவல்துறையிட்ட போய் கேளுங்க அனுமதி வாங்கினாங்களான்னு கேட்டு வாங்க. அதனாலதான் சொல்றேன், கேட்கிற கேள்விக்கு ஒரு தர்மம் இருக்கணும், உங்க தொழிலுக்கு ஒரு தர்மம் இருக்கு, சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல ஒட்டணும், அதுதான் தர்மம். செய்கின்ற தொழிலுடைய தர்மம், தொழில நேர்மை இருக்கணும். உங்க கேள்வியில் அந்த நேர்மையை நான் பார்க்கல, உங்க கேள்வியில் அந்த நேர்மையை நான் பார்க்கல. போலீஸ் ஸ்டேஷன் கமிஷனர் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்க கேட்ட 13 கேள்வி எதிர்கொள்றேன், முதலமைச்சரை துண்டு சீட்டு இல்லாம உங்க ஒரு கேள்வி எதிர்கொள்ள சொல்லுங்க. முதலமைச்சரை திமுக அமைச்சர்களை ஒரு துண்டு சீட்டு இல்லாம உங்களோட ஒரு கேள்வி எதிர்கொள்ள சொல்லுங்க. 13 கேள்வி, ஒரு நிமிஷம் எதிர்கொள்றேன். மரியாதை கொடுத்து உட்கார வச்சிருக்கேன், யூடியூப் சேனல்ல உள்ள விட்டுருக்கோம், யூடியூப் சேனலுக்கு எல்லாம் பிரஸ் மீட் அலோடே இல்ல, சொல்றதை கேளுங்க. மரியாதை கொடுத்து பேசுற, ஒரு நிமிஷம் பத்திரிகை சுதந்திரம் வந்து உங்களை ரெட் லைட் மீடியான்னு சொன்னாங்கல்ல, அவங்ககிட்ட போய் பத்திரிகை சுதந்திரத்தை கேளுங்க. ஒருத்தர் கான்ஸ்டன்டைன் சொன்னார்ல, நாக்குல சுளுக்கு எடுத்துருவேன்னு, அவங்கள போய் கேளுங்க, அது பத்திரிகை சுதந்திரம். அதையெல்லாம் கேட்க துணிவில்லாம பத்திரிகை மீது கேஸ் போட்ட பொழுது முதல்ல குரல் கொடுத்தது எந்த கட்சி? ஒரு பத்திரிகையாளர் கூட நிக்கிறது எந்த கட்சி? என்ன பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி டிராமா பண்றீங்களா? திமுக என்ன வேலை பேசுவோம், பத்திரிகை சுதந்திரம் இல்ல, கான்ஸ்டன்ட் இன்னமே ஷோல கூட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, ரெட் லைட் மீடியான்னு சொன்னவர் என்ன பேச விட்டுட்டு இருக்கீங்க, இதான் நீங்க சொல்ற பத்திரிகை சுதந்திரமா? ஏன்னா பிஜேபி ரொம்ப 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 நியாயமா தன்மையா தர்மமா பேசினா பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி கிளாஸ் எடுக்கிறீங்க நீங்க. இல்ல கலைஞர் கருணாநிதி மாதிரி கேள்வியும் நானே பதிலும் நானே சொல்லி நீ அனுப்பி வைக்க வேண்டியதான். கேள்வியும் நானே பதிலும் நானே, நானே கேள்வி எழுதி நானே பதில் எழுதுறேன், அது இஷ்டம் இருந்தா போட்டுக்கங்கன்னு சொல்ல வேண்டியதான். வேற என்ன பண்றது?